அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னாக்க, கன்னி ராசிக்கு இந்த சனி பகவான் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கார். இப்போ வந்து வக்ரம் பெற்று இருக்கார். மேக்சிமம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் ஒரு ஆண்டுக்கு ஒரு 140 நாட்கள் வக்ரகதியில் தான் செயல்படுவார். இந்த வக்ரகதியில் செயல்படக்கூடிய காலம் என்பது பார்த்திங்கன்னா, ஒரு சில ராசிகளுக்கு நன்மையும் ஒரு சில ராசிகளுக்கு தீமையும் கொடுக்கும். அது இருக்கக்கூடிய இடத்த பொறுத்துன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த கன்னி ராசிக்கு என்ன நியூ அப்டேட் அப்படின்னாக்க, இந்த ஐந்தாம் பாவகத்தில் சனி வக்ரமாக இருந்தாக சில பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம். அந்த பாதிப்புகள் இனிமேல் இருக்காது. அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க, இந்த சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரு பாவகிரகம், அது வந்து திரிகோணஸ்தானத்தில் இருக்குது. அந்த திரிகோணாதிபதியாகவே வராருன்னு வச்சிங்களேன். திரிகோணஸ்தானத்தில் வந்து அவர் வந்து நேர் வலுவோடு இருந்தார்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். அதே வக்ரமானாக அதாவது கொஞ்சம் கஷ்டமான பலனை ஏற்படுத்துவார். சப்போஸ் உங்கள் சுய ஜாதகத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்க, ஐந்தாம் பாவகம் திரிகோணஸ்தானத்தில் சனி இருந்து வக்ரமாகி அந்த சனி தசை நடக்குதுனாக அந்த சனி தசை கொஞ்சம் கஷ்டமான காலகட்டத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுபோல தான் இந்த கோச்சாரமும் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஐந்தாம் பாவகத்தில் சனி வக்ரமாகும் போது என்ன ஏற்படுது அப்படின்னாக்க, சனியோட பாவ காரத்துவங்கள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி செய்யும். அதாவது பொதுவாகவே ஐந்தாம் பாவகம்னு இல்லை, எங்கே இருந்தாலும் சரி இந்த சனியை பொறுத்தவரை வக்ரமானாக உக்கரமாக செயல்படும் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது தன்னுடைய பாவ காரகத்துவங்களை அதிகமாக கொடுக்கும். பாவ காரகத்துவம்னா என்ன அப்படின்னாக்க, துன்பங்கள், துயரங்கள், நோய்வாய்ப்படுதல், அதே போல் இழப்புகளை ஏற்படுத்துதல், புகழ் கௌரவத்துக்கு பிரச்சனையை உருவாக்குதல், அதே போல் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை கஷ்டங்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த விஷயங்களில் ஏமாற்றங்கள், இதுதான் வந்து பாவ காரகத்துவங்கள். இந்த பாவ காரகத்துவங்களை வந்து சனி பகவான் வந்து இந்த பாவகத்தில் இருக்கும்போது வக்ரமாகும் போது வலிமையாக செய்யக்கூடியவர். அதே போல் சனி பகவானுக்கு சுப காரகத்துவமே இல்லையா அப்படின்னாக்க, சனியோட சுப காரகத்துவம் தான் ஆயில். ஒருத்தருக்கு ஆயுள் தீர்க்கம் இருக்கணும்னாக சனி வந்து அவங்க ஜாதகத்தில் எந்த வகையிலையும் பங்கப்படாமல் நீசமாகாமல், நீசபங்கமாகிருந்தால் கூட ஓகே, நல்லா ஆட்சி உச்சம் பெற்றிருக்குன்னா அவங்களுக்கு ஆயுள் வந்து தீர்க்கமாக இருக்கும். அதே போல் வந்து ஒருத்தர் மிகப்பெரிய தொழிலில் வெற்றி அடைகிறாங்க, தொழிலதிபராகி பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க, அல்லது ஃபாரினில் போய் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்திலையும் சனி பகவான் ஒரு சூட்சம வலுவோடு நல்ல ஒரு நிலையில் இருக்கும். ஸோ சனி பகவான் வந்து நமக்கு அபரிதமான பணத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான். அவருடைய தசாபுக்தியில் சில பேருக்கெல்லாம் அபரிதமான பணத்தையும் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதே சமயத்தில் அவர் கொடுக்கக்கூடியதை மற்றவர்கள் பறிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் சனி பகவான். அவர் வந்து தன்னுடைய காரகத்துவத்திலேயே, சுப காரகத்துவத்திலேயே நீதி நேர்மைக்கு என்றைக்குமே ஒரு நல்ல பலனை கொடுப்பார். நியாயமாக நடக்கும்போது, நீதியாக இருக்கும்போது அதற்கு தகுந்த வெற்றியை கண்டிப்பாக கொடுப்பார். சரி, இப்போ ஐந்தாம் பாவகத்தில் சனி இருந்து அதே போல் வக்ரமாக இருக்கிறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகளை கடந்த காலத்தில் அடைஞ்சிருப்பீங்க? இந்த 140 ஆறாம் பாவகத்திலிருந்து வக்ரமாக இருந்த காலகட்டம் கொஞ்சம் நன்மையாக இருந்திருக்கும். ஆனால் ஐந்தாம் பாவகத்தில் சனி இருந்து வக்ரமான காலகட்டத்தில் உடல்நலனில் கொஞ்சம் பாதிப்புகள், இதை நான் வந்து வக்ர பலன்களோடு சொல்லியிருக்கிறேன், உடல்நல விஷயத்தில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து வயதானவர்களாக இருக்கீங்கன்னாக ஏதாவது ஒரு தொந்தரவுகள், ஈவன் 40 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏதாவது, குறிப்பாக ஐந்தாம் பாவகம் என்பது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய இடம். ஸோ அப்போ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கேஸ் ட்ரபிள், அல்லது அஜீரண கோளாறு, அல்சர், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உடல்நல பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருக்கோம் கடந்த காலங்களில். ஈவன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க, பிள்ளைகளால் செலவுகள், கொஞ்சம் மன உளைச்சல்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த ஐந்தாம் பாவகம் என்பது பார்த்தீங்கன்னாக்க புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணியம், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க வெற்றி, புகழ், கௌரவம், ஆரோக்கியம், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தான் இந்த ஐந்தாம் பாவகம். இந்த பாவகத்தோட பலனை எல்லாம் இந்த சனி வக்ரமானதுனால கெடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் டவுன், அல்லது ஒரு டிராப், அல்லது ஏதோ ஒரு வகையில் தொழிலில் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகாத மாதிரி ஒரு தேக்க நிலை அடைஞ்சிருக்கும். இந்த 140 வந்து பார்த்தீங்கன்னாக்க எதிர்ப்புகள் இருந்திருக்கும். மேக்சிமம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த சக போட்டியாளர்களுடைய போட்டி பொறாமையிலே உங்கள் தொழில் கொஞ்சம் சரியாக போயிருக்காது, வருமானம் சரியாக வந்திருக்காது. அதே போல் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த வக்ரமான காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில்
கடன் பிரச்சனைகள், சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள், பூர்வ புண்ணியம், அதாவது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதில் விட்டு வெளியே போகலாமா வேணாமா அப்படின்ற சிந்தனைகள், விற்கக்கூடிய சிந்தனை அல்லது விற்க வேண்டாமான்ற சிந்தனைகள், இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருந்ததை விட வக்ரம் இல்லாமல் இருக்கிறது நன்மையை தரும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு மன உளைச்சல் நீங்கும், ஒரு பெரிய ஒரு தேக்க நிலை மாறும். அதே போல் இந்த சனி பகவானை பொறுத்தவரைக்கும் அக்டோபர் 23ஆம் தேதி இந்த மாதம் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அப் டு வந்து ஜனவரி 14ஆம் தேதி வரலும் வக்ர நிவர்த்தியோடு தான் அங்கே இருப்பார், அதாவது நேர் வலுவோடு இருப்பார். அதனால் பிரச்சனை கிடையாது. தொழிலில் தேக்கமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இனிமேல் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். அதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாக்க ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பும் பிரச்சனையும் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க கடந்த காலத்தில்னா, கண்டிப்பாக அந்த எதிர்ப்புகளும் பிரச்சனையும் நீங்கும், உங்கள் தொழில் படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு வரும். அதே போல் ஏதாவது ஒரு பெண்டிங்கான விஷயம் உங்களுக்கு உங்களை உறுத்திக்கிட்டே இருக்குனாக்க அந்த விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பொதுவாகவே இந்த 5ஆம் பாவகம் என்பது தொழிலில் வெற்றி புகழை குறிக்கக்கூடிய இடம். அதனால் இந்த நேரத்தில் வந்து வக்கரம் இல்லாத காலகட்டத்தில் மீண்டும் இழந்த செல்வாக்கை நீங்கள் அடைவீர்கள், இழந்த புகழை அடைவீர்கள். ஏதோ ஒரு காரணத்தினால மற்றவங்களால் பழிச்சொல்லுக்கு ஆளாகி கூட இருப்பீங்க. அப்படி அந்த பழிச்சொல்லுக்கு ஆளாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் மாறும். உங்கள் மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்பு உயரும். அதுதாங்க முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும். மனசு சந்தோஷமாக இருந்தால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு தான் முக்கியமான விஷயம். சரி, இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் நான் பல்வேறு பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன், இந்த 5ஆம் பாவகத்தில் சனி வக்கரமானதுனால பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகளும் ஒரு பக்கம், அந்த வக்கர நிவர்த்தி ஆகும் போது பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. அதாவது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு அப்பப்போ, அல்லது வந்து அவர்களுக்கு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை, அல்லது அவர்களோட கருத்து வேறுபாடு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் வந்து இருக்காது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கன்னிராசி நண்பர்களுக்கு வந்து ஒரு தனிமையான பயணம் தான் வாழ்க்கையில். எதையோ ஒன்று இழந்த மாதிரி, எல்லாம் இருந்தும் எதையோ ஒன்று இழந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். ஒரு கருத்து வேறுபாடோடு இருக்கிறது, ஒரு பிரச்சனையோடு இருக்கிறது போன்ற விஷயங்கள் தான். இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீந்துருமானா, சுய ஜாதகப்படி உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தோஷங்கள் இல்லாமல் இருந்து, ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் தோஷங்கள் இல்லாமல் இருந்து கருத்து வேறுபாடோடு இருக்கீங்க அப்படின்னாக்க அந்த கருத்து வேறுபாடு வேணால் குறையும். அதாவது ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கீங்க அப்படின்னாக்க ஒரு நிலையில் வந்து நீங்கள் வாழ்க்கை துணிவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் வந்து கருத்து வேறுபாடுகள் குறையும். அதே போல் ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சில பேர்லாம் வந்து பிரிஞ்சிருப்பாங்க, கோர்ட்டு டைவர்ஸ் வரலும் போயிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சேர்வார்களா இந்த சனியாலன்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதை தெளிவாக சொல்லிடுறேன். என்ன காரணம்னா, இந்த பிரிஞ்சு போகிற அளவுக்கு போகுதுன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அவர்களுக்கு இருதாரம் இருக்கும், தோஷங்கள் இருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே. அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து விதியை அனுபவிச்சு தான் ஆகணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னாக்க அது டைவர்ஸ் நோக்கி போகும், அல்லது பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையும் போகும். ஸோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் குடும்பத்திலே இருந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு அல்லது சண்டையோடு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த சண்டைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் என்னென்ன முக்கியமாக பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்கள் வீட்டில் வந்திருக்கும், அந்த பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இனிமேல் இல்லைன்னு போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பெரிய அளவுக்கு பாதிப்பும் இல்லை, அதாவது சண்டை சச்சரிவு இல்லை. அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இந்த 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனியால், அதாவது நேர் வலுவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். கடந்த காலத்தில் வந்து இந்த வக்ரமான காலகட்டத்தில் உங்கள் சுய ஜாதகத்திலே வக்ரமாக இருந்தாக்க ஒரு இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், ஊர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அந்த இடமாற்றத்தால் அலைச்சலோடவும் இருந்திருப்பீங்க சில பேர்லாம். ஸோ இப்போ திரும்பவும் நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு மாறலாம்னு நினைக்கிறீங்கன்னா அது சாத்தியமாகும். அதாவது இடமாற்றங்கள் இயங்கிய தொழில் அமைப்பு வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், வாழ்க்கை ஜீவன அமைப்புகளுக்கு தேவையான பணம் வரும். இன்னொன்று முக்கியமாக கன்னிராசி நண்பர்களுக்கு வந்து கடன் பிரச்சனை தான் அதிகம். இந்த கடன் பிரச்சனையோட பாதிப்புகள் எப்போ நீங்கும் அப்படின்னா இந்த சனி வந்து 6ஆம் பாவகத்துக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் நீங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதாவது ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் பாவகத்துக்கு சனி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் அப் டு 2025 ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு புதிய கடன் படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது சொத்துக்கள் வாங்கிறது அல்லது வாகனம் வாங்கிறது போன்ற விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். இப்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த வக்ர நிவர்த்தி பெறுறதுனால கன்னிராசிக்கு நன்மைகள் தானோ தவிர தீமைகள் கிடையாது. சொல்லப்போனாக திரிகோணத்தில் வக்கரமாக இருந்தாக சில பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். இனிமேல் அந்த பாதிப்பு இல்லை, நீங்கள் பாட்டு நிம்மதியாக இருக்கலாம்.
எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெற்றியும் புகழும் தானாகவே உங்களை தேடி வரும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னாக லைக் பண்ணுங்கள், அதே போல் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோக்களும் அப்போ தான் வரும், நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து அப்படியே கூடவே பெல் ஐக்கானை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிங்க, எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரும். அதன் மூலம் வந்து நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.